கடந்த வாரத்தில் நாம் ரட்சிக்கப்படுவது எப்படி என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவ சுபாவம் உள்ளவர்கள், நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. நாம் செய்கிற நீதி ஆவிக்குரிய காரியங்கள் கந்த என்று நாம் பார்த்தாகவே, நாம் நமக்காக தேவன் அந்த ரட்சிப்பை இலவசமாய் அருளும்படி அவரே இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவத்தை, நம்முடைய பாவத்தண்டனை ஏற்றுக்கொண்டதினால நாம் அவரிடத்தில் போவதன் மூலமாக, நம்முடைய உண்மையான நிலையை ஒத்துக்கொண்டு அவரிடத்தில் கேட்பதன் மூலமாக ரட்சிக்கப்படுகிறோம். இந்த நாளிலும் கூட நான் இன்னொரு தலைப்பின் கீழாக உங்கள் மத்தியில் பேசுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? நான் மெய்யாலுமே ஆண்டவருடைய பிள்ளைதானா என்ற தலைப்பில் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச முடியாக விரும்புகிறேன். அநேக சமயங்களில் சாத்தானும் கூட நம்மை சோர்ந்து போக பண்ண வாய்ப்பு உண்டு. நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, நீ ரட்சிக்கப்படவில்லை என்றாக நம்மிடத்தில் அவன் பொய் பேசி நம்மை சோர்வுடைய செய்வதும் வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை அறிந்து வாழுவது நம்முடைய முக்கியமான கடமையாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் நான் ஒரு ஆறு காரியங்களை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்பதை ரோமர் கெழுதின நிருபம் 16 அதிகாரத்திலிருந்து 18 அதிகாரம் அன்னைக்கணும் ரோமர் கெழுதின நிருபம் 8 ரோமர் கெழுதின நிருபம் 8 14 16 வசனங்கள் முடிய இருக்கிற பகுதியின் மூலமாக உங்கள் மத்தியில் நான் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் உங்களை உற்சாகப்படுத்தவும் நான் விரும்புகிறேன். ரோமர் கெழுதின நிருபம் 8 இங்கு 14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். என்னவென்றால், கிறிஸ்துவின் ஆவியில்லாதவன் கிறிஸ்தவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8 9 வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவ்விதமாக, ஒரு கிறிஸ்துவின் ஆவியில்லாதவன் அவ்விதமாக அவருடைய பிள்ளை இல்லை என்பதை குறித்து வேதமானது சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் குறைவுள்ளவர்கள்தான். நாம் ரட்சிக்கப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் பரிபூர்ணமானவர்கள் அல்ல, ஆனாலும் கூட தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படும் பொழுது அவனில் வந்து வாசம் பண்ணுகிறார். குறைவுள்ள மனிதன் பரிபூர்ணமானவன் அல்ல, ஆனாலும் அவனில் தேவ ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஆவி இல்லாத நிலையில் நாம் கிறிஸ்தவன் அல்ல, அவருடையவன் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே முதலாவது காரியம், தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது அவர் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், 1 கொரிந்தியர் 2:12 வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:12 வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வரும் பொழுது இவ்விதமான ஒரு காரியத்தை அங்கு செய்கிறார். என்ன காரியத்தை செய்கிறார்? 12 வசனத்தில், 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு.
தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனுடைய காரியங்களை அறியக்கூடிய அந்த அறிந்து கொள்ளுதல் தேவ ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் நாம் அறிந்து கொள்கிறோம். அதுக்கு முன்னால நாம் ஆவியானவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வோ சிந்தையோ எதுவுமே இல்லை. ஆகவே முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமானால் ஆண்டவருடைய காரியங்கள் எது என்பதை அறியக்கூடிய அறிவை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இது கர்த்தருடைய காரியம் என்பதை குறித்ததான ஒரு தெளிவை நமக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லைங்களா? உலகத்தின் மனிதர்கள் அதை அறிய முடியாது, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான கிருபை கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு புதிதாக ரட்சிக்கப்பட்ட நிலையில் எல்லாவற்றையும் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆரம்பம் அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அங்கு உண்டு. ஒருவேளை மற்றவர்களைப் போல அல்லது நீண்ட நாள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற மனிதனைப் போல இல்லை என்றாலும், புதிதாக பிறந்த குழந்தையாக அதற்கு முன்பாக முற்றிலும் அறியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிற அந்த கிருபையை தமது ஆவியின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு முன்பாக நாம் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அதை விரும்பி, அதை விருப்பத்தோடு, அதை வாஞ்சித்து அதை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருப்பதினால் ஒருவேளை நாம் தவறாமல் இருப்போம் என்று சொல்ல முடியாது, சில சமயங்களில் தவறக்கூடிய வாய்ப்புண்டு. அப்பொழுது நாம் அதற்கு முன்பாக விரும்பி செய்ததை போல அந்த ஒரு பாவத்தின் சுவையை அனுபவித்து வாழ்ந்ததை போல இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில அதை செய்வதற்குரிய காரியத்தில் அந்த அளவுக்கு நாம் விருப்பத்தோடு செய்யக்கூடியவர்களாக இருப்பது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்யும் பொழுதே ஒரு பயம் நமக்குள் காணப்படும். ஏன்னா யோவான் 14வது அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். யோவான் 14வது அதிகாரத்தில் நமக்குள் இருக்கும்படியான பரிசுத்த ஆவியானவர் அங்கு நம்மோடு கூட பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். என்னென்று கேட்டா, இந்த யோவான் 16ல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் அவிதமாக இங்கு 8வது வசனத்தில் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசும் பொழுது ஒருவேளை நீ பாவமே செய்தாலும் ஒரு அன்னீசினஸ் அந்த ஃப்ரீடம் இருக்காது, உனக்குள் ஒரு பயமானது இருக்கும், தெய்வ பயம் அது. நீ பேசும் பொழுது கூட உனக்கு தெரியும் நான் செய்யறது தப்பு, இதை நான் செய்யக்கூடாது, நான் செய்யறேன். அவ்விதமான ஒரு உணர்வு, அந்த ஒரு பயத்தோடு கூடிய உணர்வோடு தான் அந்த பாவத்தையும் செய்ய முடியுமே ஒழிய, இல்லை நான் செய்யறது ரைட்டு அப்படின்னு சொல்லி அடித்து திரு அடித்தலோடு கூட சொல்லக்கூடிய விதத்தில் செய்கிற காரியமோ பேசுறதோ இருக்கார். சில சமயங்களில் நம்ம பேசுறோம், தவறாய் பேசி விடுகிறோம். ஆனால் கூட ஆவியானவர் சொல்றார், நீ பேசுறது சரியில்லைப்பா. அந்த உணர்வு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் ஏற்படுகிற ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட
இருக்கிறார் என்பதனுடைய ஒரு அடையாளத்தை அந்த இடத்துல நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். மூன்றாவது காரியமாக, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதன் மூலமாக, நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியான மக்கள் வாசம் பண்ணுகிறார் என்பது நிமித்தமாக, மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு மாற்றம் என்னவென்றால், ரோமர் 18வது அதிகாரத்தில் விதமாக நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 18வது அதிகாரத்தில் இங்கு காணப்படும்படியான ஒரு காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். மன்னிக்கணும், ரோமருக்கு எழுதின நிருபம் அங்கு 8வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். 8வது அதிகாரம் 15வது வசனம், மன்னிக்கணும், ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும் 216வது பக்கத்தில், பயப்படுகிறதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி, அப்படின்னா ஒரு பாவம் செய்வதற்கோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுயாதீனமற்ற நிலையில், பாவத்தினால மேற்கொள்ளப்பட்ட நிலையில், முற்றிலுமாக நாம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் விரும்பவில்லை. ஆண்டவருடைய காரியங்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நன்மையான காரியங்களை சொன்னா கூட அதை நாம் எதிர்க்க முடியாகவே காணப்படும். ஏன்னு கேட்டால், நமக்குள்ள அந்த ஒரு அடிமைத்தனம் இருக்கிறதுனால, சுயாதீனம் இல்லாததுனால, அந்த நல்ல காரியத்தையும் கூட நாம் விரும்பி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு நமக்குள் இல்லாத ஒரு காரியமாகவே காணப்படும். நீங்கள் யாத்திராகமம் புத்தகத்தில் இஸ்ரவேல் மக்களை பார்ப்பீர்களால், அந்த ஒரு காரியத்திற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். யாத்திராகமம் புத்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில், இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் தங்களோடு கூட பேசுகிறதை விரும்பவில்லை. ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் காணப்படவில்லை. 20வது அதிகாரம் 19வது வசனத்தில், மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போம் என்றார்கள். சொன்னாங்க, மோசே நீர் பேசும், ஆனால் ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம், ஏன்னா நாங்கள் அதுக்கு ஆயத்தமாக இல்லை, அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அவர் பேசினார்னா நாங்கள் அதை செய்ய முடியாது, பேசினார்னா அது எங்களுக்கு கீழ்ப்படியாததுனால பாதகமாகவே காணப்படும். ஒரு விதமான பாண்டேஜ், ஸ்லேவரி. எந்த ஒரு எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவர் அறியலன்னா அவனுக்குள்ள ஒரு அடிமைத்தனமானது காணப்படுகிறது. அவன் உண்மையான சுயாதீனமாக இருப்பதில்லை. ஒருல படித்திருக்கலாம், பெரிய பட்டதாரியாக இருக்கலாம். நம்முடைய இந்திய நாட்டு ஜனாதிபதி சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் வந்து அந்த காஞ்சி காமக்கோடிக்கு முன்னால் தன்னை தாழ்த்துகிறார். ஒரு மனுஷனுக்கு முன்னால், ஒரு இந்திய ஒரு பெரிய தேசத்தின் ஜனாதிபதி, எவ்வளோ பெரிய மனுஷன் ஆனாலும் கூட ஒரு மனிதனை, ஒரு விக்கிரகத்தை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமானது அவனுக்குள் காணப்படுகிறது. ஆனால் எபிரேயர் 2வது அதிகாரத்தில் பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில், அங்கு ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனுடைய நிலையை விவரித்து காண்பிக்கிறார். எபிரேயர் 2:15, புதிய ஏற்பாட்டில் 299, ஜீவ காலமெல்லாம்
மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள். இவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். நம்முடைய வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ ஒரு ஃப்ரீடம் இல்ல, ஜீவ காலம் எல்லாம் நாம் அடிமைத்தனம், ஒரு விதமான பயம் எதான் சொல்லப்படுகிறது. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே வாழ்க்கை நம்பிக்கையோடு எதிர்நோக்கக்கூடியாத ஒரு நிலை. நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமானால் இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட்டிருப்பார். அதான் வேதம் சொல்லுது, அவிதமாக விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். There is deliverance, விடுதலை. வாழ்க்கையில எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, ஒரு விடுதலையின் நிலையை அவர்கள் உணர்கிறவர்களாய் காணப்படுவார்கள். நான்காவது காரியம், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய நிலைப்பாடு மாறிவிடுகிறது. அதற்கு முன்பாக சாத்தான் அவனை முழு ஆதிக்கத்தை கொண்டிருந்தனால அவன் பேரில் அதிகாரம் உள்ளவனாய் ஆண்டு வழி நடத்தி கொண்டிருந்தான். ஆனா இப்போ அவன் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை ஆனதுனால அவனுக்குள்ளாக இந்த விதமான ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துல இவன் ஆண்டவருடைய பிள்ளை ஆனதினால் தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளாக வந்ததினால் அவனுடைய வாழ்க்கையில் இங்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக அவன் இவ்விதமான ஒரு மனநிலையை ஆவியை கொண்டிருப்பான். 15வது வசனத்துல அந்தபடி திரும்பவும், அதாவது பழைய வாழ்க்கை வேற, திரும்பவும் பழையபடி பயப்படுகிறதற்கு, அதாவது அந்த ஜீவ காலமெல்லாம் அந்த பயத்தின் ஆவியினாலே பீடிக்கப்பட்டிருந்த நிலை இப்பொழுது மாறி அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய இருதயத்துல அவருடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம், எவ்வளவுதான் போராட்டம் இருந்தாலும் அவனுக்குள்ளான ஒரு உள்ளான உணர்வு, அவனுக்கு எவ்வளவு அவிசுவாசம் இருந்தா கூட, நான் தகப்பனை ஆண்டவரிடத்துல ஜெபிப்பேன், நான் ஆண்டவரிடத்துல போவேன், அவர் எனக்கு உதவி செய்ய முடியும், அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த ஒரு ஜெப உணர்வு அவருடைய வாழ்க்கையில காணப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல இந்த கெட்ட குமாரன நீங்க பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அவன் மனம் திரும்பாத பொழுது அவனுடைய தகப்பனை விட்டு விலகி ஓடி போனான். அவரை விரும்பல, அவன் தன்னுடைய பாவத்தை தான் விரும்பினான். ஆனா அவன் மனம் திரும்பின பொழுது அவனுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த மாற்றத்தின் நிமித்தமாக அவன் என்ன பண்ணுகிறான், அவனுக்குள்ளாக எழும்புகிற எண்ணத்தை பாருங்க. அவன் பன்றிகள் தின்கிற தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், உண்மைதான். ஆனா இப்ப அவனுக்குள்ள, அதுக்கு முன்னால அவன் தகப்பனை விட்டு விலகித்தான் ஓடுனான், ஆனா இப்ப அவனுக்குள்ள எழும்புகிற எண்ணம் பாருங்க. 18வது வசனத்துல லூக்கா 15:18 நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டான். அவர் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளாக ஒரு எவ்வளவுதான் பலவீனம், எவ்வளவுதான் வீழ்ச்சி, எவ்வளவுதான் காரியங்கள் இருந்தாலும் அதை நீங்க அவங்களுடைய இருதயத்திலிருந்து பிடுங்கி போட முடியாது. என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும், என்ன ஒரு துயரம் வந்தாலும், என்ன ஒரு துக்கம் வந்தாலும்
அப்ப தேவனே நீர் ஒருவர் தான் எனக்கு உதவி செய்வோம். நம்ம பல காரியங்களில் முண்டி அடிப்போம், அதை முயற்சி பண்ணுவோம், இதை முயற்சி பண்ணுவோம், எல்லாம் ஒரு விதமான தோல்வியாக போகிற நேரத்தில் ஆண்டவரே நீர் தான் உதவி செய்ய வேண்டும், உம்மை தவிர பெரிதொரு நம்பிக்கை எனக்கு இல்லை. அவர் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த விதமான அம்சங்கள் காணப்படும். ஒருவேளை பெரிதான அளவில் இல்லாமல் இருக்கலாம், ஆனா இந்த வித்து இருக்கத்தான் செய்யும். பரிசுத்த ஆவியானவர் இருப்பதினால் இந்த வித்து உள்ளுக்குள்ளாக இருக்கும். சில சமயங்கள் நம்ம தவறாய் விளங்கிக் கொள்வதற்கும் ஏது உண்டு. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனா ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்பதாக நாம் கணக்கிடவும் ஏது உண்டு. ஆனா இந்த அம்சங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் அநேக சமயங்களில நிதானமாய் பேச வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆறாவது காரியத்தில் அங்கு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருப்பதன் மூலமாக என்ன காரியம் ஏற்படும் என்று சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் அங்கு ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்னவென்று சொன்னால் 16வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்படின்னா என்னன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டேனா அவர் உன்னை பலப்படுத்துறார். மகனே சோர்ந்து போகாத, மகளே சோர்ந்து போகாத, உனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ ஆண்டவருடைய பிள்ளை. என்கரேஜ்மெண்ட், வாக்கு தத்தங்களை அவர் நினைவுபடுத்துகிறார். பாருங்க, சொன்ன வாக்கு தத்தங்கள் உன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம் வேதத்துல பார்க்கிறோம், தன்னுடைய மகள் இறந்து போயிட்டான்னு சொல்லி இயேசுவனிடத்துல உதவிக்காக வந்த மனுஷனை பார்த்து சொன்னாங்க, இனி அவ்வளவுதான் வந்துரு. ஆனா இயேசு சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவை பரிசுத்த ஆவியானவரோடு கூட எப்படி சாட்சி கொடுக்கிறாருன்னா, இந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, நம்பிக்கையை விட்டுறாத, நான் ஏற்ற காலத்துல உனக்கு இதை நான் செய்வேன், அது எதுக்கு ஒரு காலம் உண்டு. நிறைய சமயங்களில் நம்ம ரொம்ப அவசரப்படுவோம், இது நம்முடைய குணம் அப்படி. நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, ஒரு காரியத்தை உடனே ஒரு பரிகாரம் இருக்குமான்னு யோசிக்கிறோம், ஒரு குட், ஒரு நல்லதை தேடுறோம். ஆனா ஆண்டவர் சிறந்ததை கொடுக்க விரும்புகிறார், சிறந்ததை கொடுக்கிறார். பெஸ்ட், நீ இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருப்பா, உனக்கு நான் ரொம்ப நல்ல காரியத்தை வச்சிருக்கிறேன், பொறுமையாயிரு, அவசரப்படாத, சோர்ந்து போகாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவரிடத்தில் அவர் தொடர்ந்து சாட்சி கொடுக்கிறார். He witnesses. அவனால எவ்வளவு ஒரு நல்ல தேவன். ஒருவேளை இந்த மாலையில நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடாமல் இருப்பீர்களானால் இந்த மாலையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னும் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, உங்களுக்குள்ள இந்த காரியங்கள் இருக்கான்னு சோதிச்சு பாருங்க. நாம் பார்த்தோம், ஆவியானவர் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில அந்த இது ஆவிக்குரிய காரியம், இது உலக பிரகாரமான காரியம். என் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் ஆவியை கொடுக்கல, இது மாம்சத்துக்குரிய காரியம், இது நல்லது ஆவிக்குரியது, ஆகவே இதை நான் தேடுவேன் என்று அந்த ஒரு உணர்வை பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாய் கொடுக்கிறார். அதுக்கு முன்னால் அந்த காரியம் எல்லாம் இல்லை, ஆனா இப்ப அதுக்குள்ள வருது. ஏன் ஆவியான இருக்கு? 2வது நான் பார்த்தது, நம்முடைய வாழ்க்கையில அவர் இருக்கிறதுனால நம்ம பாவமே செய்தாலும் யாருமே நம்ம பார்க்க மாட்டாங்க, ஆனா உள்ள ஆவியானவர் பேசுறார், செய்யறது தப்பப்பா, நீ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, இப்படி பேசுறது தப்புப்பா, நீ காரியத்தை நீ இப்படி செய்யாத. அவர் தொடர்ந்து போராடுகிறார், தொடர்ந்து செயல்படுகிறார். 3வது காரியமாக, அந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து உன்னை விடுதலைக்கார். அதுக்கு முன்னால ஜீவ காலமெல்லாம் ஒரு விதமான ஒரு பயம்,
எதிர்காலத்தை குறித்த பயம், வாழ்க்கையில எதை குறித்தாலும் சிலருக்கு பயம், எதை யோசித்தாலும் ஒரு பயத்தின் அடிப்படையிலே யோசிக்கிற ஒரு நிலை சிலரிடத்துல உண்டு. எது எடுத்தாலும் ஒரு எதிர்மறையாகவே யோசிக்கும், இது நடக்காது, இது அப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான். ஆனா தேவ ஆவியானவர் அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சில சமயங்களில் அந்த பயங்கள் எழும்பலாம், இல்லைன்னு சொல்லல, இந்த குழப்பங்கள் வரலாம், ஆனா அது நம்மளை போட்டு அழுத்திறாரு, அதுலேயே நாம் நசுக்குண்டு போக மாட்டோம், அதிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு எடுக்கிறார். நான்காவதாக நாம் பார்த்தோம், அவிதமாக அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுப்பதனால தகப்பனிடத்துல நாம் போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆறாவதாக ஐந்தாவதாக தேவ ஆவியானவர் நம்மோடு கூட சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆறாவதாக என்னவென்று சொன்னால், 17வது வசனத்தை இதை பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரர். அதுக்கு முன்னால நம்முடைய வாழ்க்கையில ஃப்ரீடம் இல்லை, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமே சுதந்திரருமாமே. கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய பாடுபட்டால் அப்படி ஆகும். அதாவது நம்முடைய வாழ்க்கையை அவரோடு கூட நடத்தி செல்லும்படியாக நாம் நம்முடைய காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட வைக்கிறார். நம்ம விலகி போனாலும் அவருடைய சுதந்திரமாக நாம் இருக்கிறபடியால் அவர் நம்மை இழுத்துக் கொள்கிறவராகவும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக காணப்படுவார். அமையாலே நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். இந்த மாலையில எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? இது கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய நீதி ரட்சிக்காது, நம்ம செய்கிறதெல்லாம் கந்த பாவ சுபாவம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. நம்மை தாழ்த்தி ஆண்டவரே என்னை மன்னித்து என்னை ரட்சித்தருளும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன், ஒரு சுயாதீனத்தோடு வாழ விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பயங்கர அடிமைத்தனமா இருந்தாலும் சரிங்க, நம்ம எவ்வளவு மோசமான மனிதர்கள் என்று ஒருவேளை மற்றவர்கள் கணக்கிட்டு சொன்னாலும் சரி, கிறிஸ்துவானவர் இடத்துல எனக்கு நம்பிக்கை உண்டு. உயர் பாவியில நல்ல பாவி கெட்ட பாவிங்கிறது இல்ல, கொஞ்சம் பரிசு நல்ல ஒரு பாதி அளவுல இந்த மனுஷன் நல்லவர் இல்லைங்க, பாவி பாவிதான், அவருடைய வாழ்க்கையில வித்தியாசமே இல்லை. அவை தேவனுடைய பார்வையில நாம் போகும் பொழுது கத்தர் வாழ்க்கையில ரட்சிக்க விரும்புகிறார். ஆகவேதான் சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. பொருத்தப்பட்டு பாரஞ்ச மக்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எனக்காக நீர் பட்ட பாடுகள், என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில பல விதங்களில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன், தளர்ந்து போயிருக்கிறேன், நான் நசுங்குண்டு போயிருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை தவிர பெரிதர் நம்பிக்கை இல்லை. உடைய கரத்தில் ஒப்பு வைக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. சாத்தான் அநேக சமயங்களில் நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, நீ ரட்சிக்கப்படல என்று கூட எங்களை சோர்வுற பண்ணக்கூடிய பல காரியங்கள், அவன் எப்பொழுதுமே சகோதரர் பேரில் குற்றம் சாட்டுகிறான். அவன் எங்களுடைய நாங்கள் செய்த பாவம் உண்மைதான், நாங்கள் ஒரு பாவிதான், அதே சமயம் நாங்கள் தவறி விடுகிறோம், உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் அந்த தவறை அவன் சுட்டி காட்டுகிறான், அவன் தவறை மாத்திரமே சுட்டி காட்டி எங்களை குற்றப்படுத்துகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய தவறை சுட்டி காட்டுகிறார், உண்மைதான். ஆனால் அந்த தவறுக்குரிய பரிகாரத்தையும் இந்த கல்வாரியை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய தவறை சுட்டி காட்டினாலும் அது
உரிய பரிகாரத்தையும் அவர் காண்பிக்கிறார். பிசாசு எங்களுடைய பாவத்தை மாத்திரமே சுட்டி காட்டி எங்களை குற்றவாளியாக்கவே பார்க்கிறார். ஆண்டவரே, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மகிமையான தேவன் நீர். கர்த்தாவே, இரண்டு விதங்களிலும் நாங்கள் குற்றவாளி என்பதை உணர்த்தப்படுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தி செய்தது தப்புதான், ஒரு பாவம் செய்தது உண்மைதான், ஆனால் கல்வாரி உனக்கு பரிகாரம் உண்டு. நம்பிக்கை கொடுக்கிறபடியா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் தேவ ஆவியானவர் எங்களை அவிதமாக வழி நடத்துகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.